அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய கருணையும் அமைதியும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. செல்ஃப் ஸ்டார்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப உறவுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மார்க்கம் மிக மிக அழுத்தம் திருத்தமாக நமக்கு வலியுறுத்துகிறது, குடும்ப உறவுகளையும் இரத்த உறவுகளையும் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை அழுத்தமாக வலியுறுத்துகிறது. முஆவியத் இப்னு ஹைதத்தல் குஷைரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பினேன். இந்த ஹதீஸ் திருமிதி ஷெரீஃபில் 1819 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. முஆவியத் இப்னு ஹைதத்தல் குஷைரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பினேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் எனது உறவுகளில் இரத்த உறவுகளில் நான் அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் என்றால் யாருக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சந்தேகமே இல்லை, உனது தாய்க்கு தான் நீ அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் என்றார்கள். பிறகு யாருக்கு என்று கேட்டேன். அப்பொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சந்தேகமே இல்லை, உனது தாய்க்குத்தான் என்று சொன்னார்கள். பிறகு என்று கேட்டேன். அதற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் ஊர்த்தவாறே, உனது தாய்க்கு நீ நன்மை செய் என்பதாக சொன்னார்கள். நானும் விடவில்லை. பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் யாருக்கு அதிகமாக நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், உனது தந்தைக்கு என்பதாக சொன்னார்கள். அதற்கு அடுத்து உனக்கு நெருங்கிய உறவினருக்கு, அதற்கடுத்து அவரை அடுத்து உண்டான நெருங்கிய உறவினருக்கு என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த ஹதீஸில் இரத்த உறவுகள் எந்த அளவிற்கு பேணப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உறவுகளுக்கு நன்மை செய்யுதல் என்பதை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நம்மை வெறுத்தாலும் கூட நாம் அவர்களை நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு வெறுத்தாலும் அதுபோல சில பாவங்களை சில துரோகங்களை நமக்கு செய்தாலும் கூட நாம் நம்முடைய இரத்த உறவுதானே என்று மன்னிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் அங்கு முக்கிய உறவை பேணுதல் என்பது இதுதான். எவ்வளவு தவறுகள் செய்தாலும் எவ்வளவு சிரமங்களே கொடுத்தாலும் தாய் தாய் தான், தந்தை தந்தை தான், அதுபோலத்தான் சகோதர சகோதரிகளும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த உறவுகள் இரத்த உறவுகள் என்று நமக்கு பட்டியலிடுகின்ற பொழுது முதலாவதாக தாயும், அடுத்து தந்தையும், அடுத்ததாக தன நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும், அடுத்ததாக தந்தையின் பாட்டனார் அதாவது தாத்தாமார்களும், அதற்கு அடுத்ததாக பாட்டிமார்களும், அதற்கு அடுத்ததாக சகோதர சகோதரிகளும், அதற்கு அடுத்ததாக சகோதரனின் பிள்ளைகளும், அதற்கு அடுத்ததாக சகோதரின் பிள்ளைகளுமாக இப்படி ஒவ்வொரு உறவுகளாக நமக்கு நெருக்கமான உறவுகள் என்கின்ற கட்டத்தில் வந்து விடுகிறார்கள். இவர்களெல்லாம் இரத்த உறவுகளில் உடையவர்கள். ஆகவே இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை, ஹக்கை நாம் சரியான முறையில் செய்துவிட வேண்டும். அவர்கள் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் கூட வயதில் நாம் மூத்தவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். வயதில் நாம் சிறியவர்களாக இருக்கின்ற பொழுது பெரியவர்கள் ஏதேனும் தவறுகள் செய்துவிட்டால் நாம் பெருந்தன்மையாக விட்டுவிட வேண்டும். அதே சமயத்தில் வயதில் சிறியவர்கள் ஏதேனும் ஒரு தவறை செய்துவிட்டு நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அவர்களை தோளோடு தோள் அணைத்து தட்டி கொடுத்து கட்டி அணைத்து பரவாயில்லை என்பதாக ஆறுதல் வார்த்தைகளை கூற வேண்டும். இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாகத்தான் உறவுகள் வலுப்பெறுகின்றது. அதுபோல கொடுக்கல் வாங்கல்களிலும் சில சலுகைகளை நாம் கொடுத்து கொள்ள வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத் போன்றவைகளில் நம்முடைய நெருங்கிய உறவுக்கு, பெற்றோரை தவிர பிள்ளைகள் மனைவியை தவிர மற்றவருக்கு நாம் எந்த அளவிற்கு நமக்கு உறவுகளில் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்க முயற்சிக்க வேண்டும். ஆக பொருளாதார விஷயத்திலும் பல்வேறு விஷயங்களும் ஒருவருக்கொருவர் உதவி ஒத்தாசையாக இருக்கின்ற பொழுது உறவுகள் வலுப்படும். அந்த அறிவுரையே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சுட்டிக்காட்டுகிறார்கள், உனது தாய்க்கு நீ மிகுதமாக
நன்மை செய், அடுத்து உனது தந்தைக்கு மிகுதமாக நன்மை செய், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நன்மை செய் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள். ஆக இந்த அறிவுரையை நாம் நமது வாழ்க்கையில் பேணி பாதுகாக்க வேண்டும். இது சம்பந்தப்பட்ட ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் மறவாமல் கமெண்ட் பாக்ஸ் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களிடத்தில் விடைபெறுவது அப்துல் அசிஸ் ஜாலிமல் வாஹிதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.